அண்மை செய்தி. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டுமென அமைச்சர் மா சுப்பிரமணியன் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். கேன் வாட்டர்கள் சரியான முறையில் பராமரிக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். அதாவது சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் இருக்கக்கூடிய வளாகத்தில் குறிப்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதே போல அனைத்து மாநில சுகாதாரத்துறை இயக்குநர்களுடனான ஆலோசனை கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் குட்கா பான் மசாலா உள்ளிட்ட பொருட்கள் மீதான தடை என்பது தற்பொழுதும் இருக்கக்கூடிய நிலையில் குட்கா பான் மசாலா விற்பனை தொடர்பாக ஆலோசனை என்பது நடத்தப்பட்டது. இதில் கோடை காலம் துவங்கியுள்ள நிலையில் குறிப்பாக குடிநீர் அதே போல கேன் வாட்டர் தரமான முறையில் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் எனவும் பழங்களில் செயற்கை முறையாக பழுக்க வைப்பதை தொடர்ந்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக பழ மார்க்கெட் பழ மண்டிகள் உள்ளிட்ட இடங்களுக்கு நேரடியாக சென்று அதிகாரிகள் என்பது செய்ய வேண்டும். அதே போல குளிர்சாதன பொருட்களை அந்த உற்பத்தி செய்யக்கூடிய அந்த கடைகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். குட்கா பான் மசாலா உள்ளிட்ட பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அனைத்து கடைகளிலும் இந்த குட்கா பான் மசாலா விற்பனை என்பது நடைபெறுகிறதா என்பதை தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கப்படாமல் நேரடியாக சென்று ஆய்வினை பல்வேறு கடைகளில் நடத்த வேண்டும் உள்ளிட்ட அறிவுரைகளை தற்பொழுது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டத்தில் தற்பொழுது அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திக்க இருக்கிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் முழுமையாக என்னென்ன அறிவுரைகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் தெரிவிக்க இருக்கிறார்கள். ஷெலினா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.